கார்பெண்டரின் கை மீது லாரியின் முன்சக்கரம் ஏறியதில் அவரது கை நசுங்கி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சென்னை குரம்பேட்டை அன்னை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, மனைவி ருக்மணி. இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். மாரிமுத்து கார்பெண்டராக பணிபுரிந்து வருகின்றார். வேலைக்கு சென்றுவிட்டு அதில் வந்த வருமானத்தை வைத்து குடிப்பதற்காக குரம்பேட்டை அரசு மருத்துவமனை எதிரே உள்ள மதுபான கடையில் மது வாங்கி குடித்துவிட்டு போதை தலைக்கேறி நிதானமின்றி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக கனரக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் மாரிமுத்துவின் கையில் லாரியின் முன்சக்கரம் ஏறி இறங்கியது. அதை பார்த்த லாரி டிரைவர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினார். மேலும் இது குறித்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்து ஆம்புலன்ஸ் அவரை மீட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து குரம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர்.